அங்க போன இங்க இங்க போன அங்க அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். சாமியே சரணம் ஐயப்பா. எப்போதும் பம்பையில் இருந்து சன்னிதானம் வரை கேட்கும் இந்த சரண கோஷம் இந்த முறை அதுபோல் கேட்கவில்லை. மாறாக அவலக்குரல்கள் பல கேட்டன. ஆம், ஆண்டுதோறும் மண்டல பூஜை என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை நோக்கி வருவது வழக்கம். கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி தலையில் சுமந்து பம்பையில் இருந்தும், பெருவழி என்றால் எரிமேலியில் இருந்தும் பக்தர்கள் சன்னிதானம் நோக்கி வருவார். எந்தவித சிரமமும் இன்றி மலையேறி தமிழகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து 18 படிகளை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்து நெய்யபிஷேகம் செய்து திரும்புவது வழக்கம். ஆனால் இம்முறை மாறாக பம்பையில் இருந்தே பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டனர். காத்திருப்பது என்றால் 10 நிமிடங்கள் அல்ல, 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை பம்பையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பகல் என்றால் கடும் வெயிலிலும் இரவென்றால் கடும் பணியிலும் பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டனர். அமர்வதற்கு கூட எந்தவித வசதியும் இல்லாமல் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதும் வகையில் நிற்க வைக்கப்பட்டனர். சிறியவர்களை அழைத்து வந்தவர்களும் முதியவர்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். 6 மணி நேரம் வரை சிறியவர்களை தங்களது தோளில் ஏற்று தந்தைகள் காத்திருந்த காட்சி வேதனையை ஏற்படுத்தியது. மூச்சு விடுவதற்கு கூட சிரமமான அந்த கூட்டத்தில் சரண கோஷம் ஏதும் கேட்கவில்லை. அதற்கு மாறாக அரசின் மீதான அதிருப்தி அவலக்குரலாக கேட்டது. பம்பையை கடந்து அப்பாச்சி மேடு வரை சென்றால் அப்பாச்சி மேட்டிலிருந்து சன்னிதானம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 100 மீட்டர் தூரத்திற்கு ஒருமுறை அழைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான சுவாமிமார்கள் நிற்க வைக்கப்பட்டனர். அவர்கள் அமர்வதற்கு உறங்குவதற்கு கூட இடமில்லை. அடைத்து வைத்த பக்தர்கள் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை ஒவ்வொரு இடத்திலும் காத்திருந்தனர். இதுபோன்று 6க்கும் மேற்பட்ட இடங்களில் அடைத்து வைத்து அனுப்பப்பட்டனர். குறைந்தபட்சம் பம்பையில் இருந்து சன்னிதானம் சென்று சுவாமியை பார்க்க ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் 12 முதல் 18 மணி நேரம் வரை ஆனது. இதில் சிறியவர்கள் முதியவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தேவசம்போடு நிர்வாகம் மற்றும் அதன் அமைச்சர் தெரிவிக்கும்போது சிறியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு சிறப்பு வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் அப்படியொன்றுமில்லை. காவல்துறையினரிடம் கேட்டால் கூட குழந்தையை ஏன் அழைத்து வருகிறீர்கள் என்று அவமரியாதை செய்தார்களே தவிர அதுபோன்ற எந்த வரிசையும் அவர்களுக்கு காட்டவில்லை. இவ்வளவு காத்திருந்து சாமி கும்பிட்டு மீண்டும் பம்பைக்கு வந்தால் அங்கிருந்து நிலக்கலுக்கு செல்வதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை. ஒரு பேருந்துக்கு 100 முதல் 150 பேர் வரை அடைத்து வைத்து அனுப்பும் வேலையை செய்தார்களே தவிர சிறப்பு பேருந்துகள் இல்லை. அதற்கும் 3 முதல் 4 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. 20 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து செல்லும் சுவாமிமார்கள் தெரிவிக்கப்படும் போது கூட தங்கள் வாழ்நாளில் சபரிமலையில் இதுபோன்ற ஒரு இடையூறுகளை சந்திக்கவில்லை எனவும், இம்முறை தேவசம்போர்டு நிர்வாகம் பக்தர்களை பக்தர்களாக மதிக்கவில்லை என பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.